ஹாய் விவேஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். இப்போ நம்ம கெட்டி உருண்டை செய்ய போகிறோம். இது வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷல், ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த கெட்டி உருண்டை ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போலாம் யாரும் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அந்த கெட்டி உருண்டை செய்ய போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துருக்கேன். ஒரு அரை கிலோ எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை கழுவி நம்ம வறுக்க போகிறோம். வேர்க்கடலை ஒரு 100 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம், வாசனைக்காக நெய் போட போகிறேங்க. சும்மா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கு ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய் ஒரு 6, வெள்ளம், மண்டை வெள்ளம், மண்டை வெள்ளம் வந்து இது மண் இல்லாத வெள்ளங்க. அது இப்போ இதை வச்சு தான் நம்ம கெட்டி உருண்டை பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையும் அரிசியும் தனித்தனியாக வறுத்து, அரிசியும் மிஷினில் கொடுத்து நான் மாவா திரிச்சு எடுத்து வந்து வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. வானல் வச்சுருக்கேன், வானல் சூடாக இருக்கட்டும். கழுவு அரிசி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை கைவிடாமல் அரிசி வறுத்துக்கலாம். எதுக்காக நம்ம அரிசி கழுவி போடுறோம்னா, அரிசி கழுவி ஊற வச்சு போட்டோம்னா அந்த அரிசியினுடைய பொரிய அரிசி வறுக்கும் போது அந்த பொரிய அரிசி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கழுவாமல் அப்படியே நம்ம போட்டு வறுத்தோம்னா கொஞ்சம் கடை கடை கடைன்னு இருக்கும். கைவிடாமல் கலந்து வாங்க, நல்லா பொறிஞ்சு வரும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஊற வச்ச சீரமாக போயிடுச்சு, இப்போ நல்லா பொறிஞ்சு வரும். அரிசி நல்லா வறுக்கும் போது நல்லா மாசமாக இருக்குங்க. பாருங்கள் அரிசி கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள் பொரிய அரிசி நல்லா பொறிஞ்சு வருது. இன்னொரு 5 நிமிஷம் விட்டோம்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும். அடுத்த பேட்சை போட்டு வறுத்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வானலில் வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. மிதமான தீயில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா பலப்படம் சவுண்டு வருது பாருங்கள். இன்னொரு 10 நிமிஷம் மிதமான தீ வச்சு கைவிடாமல் கலரி கொடுத்தீங்கன்னா கருப்பாகாது, நல்லாயிருக்கும் பயிர். இந்த கடலக்காய் பயிர் நல்லா சவுந்து வரும். வேர்க்கடலை வறுபடுச்சு, இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். அதே வானலில் பொட்டுக்கடலை போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. அரிசியை மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி உருண்டை பிடிக்கலாம் பார்க்கலாம். வெள்ளை பாகுலாம் காச தேவையில்லை, வெள்ளத்தை கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை கொதி வைக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து வெள்ளம் பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது அதே வானலில் வெள்ளம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அது பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா பாகு தேவையில்லை, நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போகிறோம். இது மண் இல்லாத வெள்ளங்க, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மண் இருக்கும் டவுட் இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டு வெள்ளம். இங்கே கண்ணை தெரிக்கவே ஆள் அடித்து கொடுக்குறாங்க. வெறும் பால், இதில் வந்து கெமிக்கல் எதுவும், ஹைட்ரஸ் பவுட்ரு எதுவுமே கலக்காமல் கெமிக்கல் இல்லாத வெள்ளம் இங்கேயே கொடுக்குறாங்க. 1 கிலோ வந்து இங்கே 80 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்குது. நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம். நல்லா வெள்ளம் கொதிச்சு வருதுங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு கலந்துக்கலாம். வெள்ளம் நல்லா சூடாக ஊற்றி அப்படியே கலந்து பிடிக்கணும். அது மாவு கலந்துக்கலாம். வெள்ளம் கொதிக்கிட்டோம். இது கம்பி பார்க்கலாம், எதுவும் இல்லை. சிம்பை வச்சு கொதிக்க விடுங்க. வாங்க இப்போ மாவில் கலந்துட்டு வந்துடலாம். இது வந்து மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வறுத்து வச்ச பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன், வேர்க்கடலை போட்டுக்கிறேன். சுக்கு இலக்கான அதிலே போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில்
இதை அப்படியே லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க. வெள்ளப்பாக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த வெள்ளப்பாக்கு இருப்பாங்க சேர்க்கலாம். சூடாக இருக்கும், உடனே கை வைக்காதீங்க, கொஞ்சம் கலரை கொடுத்துட்டு. இருக்கிற வேலை பாதி சேர்த்துக்கலாமா பண்ணுறது. அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம கெட்டி உரல பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நல்லா ஆற விட்டோம்னா நல்லா கெட்டியாகிடும். இந்த சைஸ்க்கு நான் எல்லா உரலையும் பிடிச்சிட்டு வந்து காமிக்கிறேன். சுவையான கெட்டி உருண்டை ரெடிங்க. இந்த உருண்டை பொருள் விளங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னும் பயிருங்களாம் அதிகமாக போடணும், வேர்க்கடலாம் அதிகமாக போட்டு அதை பண்ணணும். இந்த கெட்டி உருண்டைக்கு நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் நெய்யில் வறுத்து போடலாம், இல்லை இந்த பச்சை தேங்காயும் நெய்யில் வறுத்து போடலாம். அதெல்லாம் அந்த மாதிரி போட்டால் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணினா 10 நாள் 15 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக நல்லாவே இருக்கும், சாஃப்டாக இருக்கும் உருண்டை. கெட்டி உருண்டை ரொம்ப கல்லாட்டம் கடிச்சு சாப்பிட முடியாதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சக்திமணி சமையல் சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.